தமிழ் எழுத்துக்கள் பாடம் 8. ஓகேம்மா சுதீப், தமிழ் எழுத்துக்களை கத்துக்கலாமா? ஆமா சார். ஓகே, இப்ப நீங்க கத்துக்க போறது என்ன அப்படின்னா கூன்னு சொல்லுவோம். என்னது இது? ஆமா, இப்போ இப்படி போட்டு இதுல வந்து டச் பண்ணிட்டா அதுக்கா, டச் பண்ணாம இந்த மாதிரி போட்டீங்கன்னா கூ. திரும்ப சொல்லுங்க, இந்த லெட்டரோட பேரு கூ. இந்த லெட்டரோட பேரு மூ. ஓகே, இது ngா ngா போட்டு கீழே இந்த மாதிரி ஆட் பண்ணி இருந்தா அது எப்படி சொல்லுவோம்? மூ. ஓகே, இது சா சூனு சொல்லுவோம் இல்லையா? இது சா, சாக்கு கீழே ஒரு கோடு போட்டிருந்தா சூனு சொல்லுவோம். கீழே ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணி இருந்தா அது சூ. சூ. இது நியூ. நியூ. இது ஞா. ஞா கீழே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருந்தா அது நியூன்னு சொல்லுவோம். நியூ போட்டு இந்த மாதிரி துணைக்கால் எழுத்து போட்டிருந்தோம்னா நியூ. 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 ஓகே, இது டூ. டூ. இத கவனிங்க, இப்படி போட்டு மேல சுழிக்காம இருந்தா டூ, இந்த மாதிரி சுழிச்சிருந்தா டூன்னு படிக்கணும். இது என்னது? டூ. 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 இது நூ. 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 இது தூ. 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 இது நூ. 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 இது பூ. 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 இது மூ. சொல்லுங்க, இது என்ன லெட்டர்? மூ. 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 இது யூ. 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 இது ரூ. 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 இங்க சுழிக்காம இருந்தா எப்படி படிப்பீங்க? ரூ. ஓகேவா, சுழிச்சிருந்தா ரூன்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஓகே, இது லூ. 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 இது வூ. வூ. இது ரூ. 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 சொல்லுங்க. ரூ. ரூ. இது லூ. 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 ஓகே, இது ரூ. 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 இது நூ. நூ. இல்ல, நூ. நூ. யா, நூ. நூ. ஓகே மா.
ரைட். இப்போ என் கூட சேர்ந்து ஒரு தடவை படிச்சுட்டே வரீங்களா? இதுல முதல்ல நாம சின்ன ரூ எப்படி இருக்கு, பெரிய ரூ எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? இது என்ன ரூ சொல்லுவோம்? சின்ன ரூ. ஓகேவா? சின்ன ரூ போடும்போது ரா போடும், அந்த ரூ போடும்போதே மேல போய் சுழிச்சிட்டோம்னா ரூ அப்படின்னு படிக்கணும். இது என்ன அப்படின்னா பெரிய ரூ. பெரிய ரூக்கு பக்கத்துல இந்த மாதிரி துணைக்கால் எழுத்து இருந்தா ரூ அப்படின்னு நாம படிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி லூ பாருங்க, இது சின்ன லூ. சின்ன லூ எப்படி இருக்கு, பெரிய லூ எப்படி இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை பாத்துக்குங்க. ஓகேவா? ரைட். ஓகேம்மா, நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா கொஞ்சம்? ஆமா கோச். ஓகே.